அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்கா மாற்று விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 31ஆம் தேதி ஜப்பானிலிருந்து திரும்பிய போது ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு கடிதம் எழுதியதாக கூறினார். அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு உள்ள காரணத்தால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஆளுநர் கூறியிருந்ததாக அமைச்சர் பொன்முடி கூறினார். இந்த கடிதத்திற்கு பதில் அனுப்பிய முதலமைச்சர், வழக்கு உள்ள காரணத்தினால் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என அதில் கூறியதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார். 78 மத்திய அமைச்சர்களில் 33 அமைச்சர்கள் மீது வழக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் சுட்டிக்காட்டியதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார். பாஜகவின் முகவராக ஆளுநர் செயல்படுகிறார் என்பது கடிதங்கள் மூலமாக தெரிவதாகவும் ஆளுநர் அரசின் அதிகாரங்களில் தலையிடுவதாகவும் அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டினார்.